ஹாய், நான் தான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ இந்த புதுசாக வந்து ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த யூடியூப்பில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஷார்ட்ஸ்லாம் நிறைய பேருக்கு வந்து எப்படி தம்ப்நெயில் வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நானும் நிறைய யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன். யாருமே ஒரு கிளியரான ஒரு ஐடியா எதுவுமே தரல. ஆனால் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, எப்படி வந்து நம்ம ஷார்ட்ஸில் வந்து தம்ப்நெயில் வைக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த என் ஸ்க்ரீனுன்னு சொல்லுவாங்க இந்த கடைசியில் பார்த்திங்கன்னா எந்த யூடியூப் சேனலும் அந்த யூடியூப் சேனலோட லோகோ மாதிரி வந்திருக்கும் அந்த லோகோ. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட வேற ஒரு ரெண்டு வீடியோவோட லிங்க் வந்திருக்கும். அந்த மாதிரி அதெல்லாம் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோ கூட போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி நம்ம ஷார்ட்ஸில் வந்து தம்ப்நெயில் வைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நார்மலாக நம்ம மொபைலில் வந்து YT ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து யூடியூப் வீடியோஸை வந்து எடிட் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த ஆப் வச்சு நம்மளால் வந்து ஷார்ட்ஸுக்கெலாம் வந்து தம்ப்நெயில் செட் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து வேறு என்ன வழியில் வந்து நம்ம அந்த தம்ப்நெயில் செட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த YT ஸ்டுடியோ இல்லை யூடியூப் ஸ்டுடியோ அந்த மாதிரி எது வச்சுருந்தாலுமே தயவுசெய்து அதை ஃபஸ்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நார்மலாக நம்ம மொபைல் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா க்ரோம் ஓப்பனிங், க்ரோம் ஓப்பன் பண்ணதே பார்த்தீங்கன்னா சர்ச் பார் இருக்கும், அந்த சர்ச் பார் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு நம்ம நார்மலாக எப்பயுமே வந்து நம்ம கூகுள் வந்து அஃபீஷியல் கூகுள் வெப்சைட்டுக்குள்ள போகல, அந்த மாதிரி கூகுள்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லிங்காகவே அந்த லிங்க் தான் வரும். அந்த லிங்கை டச் பண்ணிட்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா அஃபீஷியல் கூகுளோட வந்து சர்ச் பார் வரும். அந்த சர்ச் பாரில் போயிட்டு நீங்கள் வந்து studio.youtube.com அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம தம்ப்நெயில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட்டே யூடியூப் ஸ்டுடியோனு ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம சேனலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இப்போ ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லோகோ மட்டும் தெரியும். இப்போ வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து அதில் லாகின் இல்லைன்னா அங்கே வந்து லோகோ இல்லாமல் இருக்கும். இப்போ அதில் இருக்கும்போது நீங்கள் எப்படி லாகின் பண்ணால் அந்த நார்மலாக இருக்கிற அந்த லோகோ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட்னு சொல்லியிருக்கோம். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு இமெயில் ஐடி வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும். அதில் போய்ட்டு நீங்கள் போய்ட்டு உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் எடுத்து இந்த மாதிரி லாகின் பண்ணிங்கன்னா கடைசியில் இந்த மாதிரி உங்கள் யூடியூப் சேனலோட வந்து ஒரு பேஜ் வரும். இப்படி வந்ததுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு, மாண்டேஷன், ஆனர்ஸ்னு அதுக்கான ஆப்ஷன் நிறையனா வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பில் அவ்வளோ சீக்கிரம் வராது, அதனால தான் வெப்சைட் யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட ஷார்ட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், கோ டு த வீனோ வீடியோ அனலைசிஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிட்டோம்னா ஓவர் வியூ எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்த்துருக்காங்க, அது வந்து எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸாக அது வந்து காமிக்கும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே. கிளிக் பண்ணதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் ஐக்கன் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களோட டிஸ்கிரிப்ஷனு, அவர் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதுவே வந்து டிஃபால்ட்டாக ஒரு 4-5 தம்ப்நெயில் காமிக்கும். இப்போ உங்களுக்கு வந்து இல்லை நீங்கள் வந்து பிடிச்ச மாதிரி தம்ப்நெயில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபஸ்ட் இதில் மட்டும் ஒரு 3 டாட் இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்சுன்னு சொல்லிட்டுருக்கும். அந்த மாதிரி சேஞ்ச் ஆப்ஷன் தந்து நீங்கள் உங்கள் கேலரியிலேருந்து எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இதில் காமிக்கிற அந்த 4 ஆப்ஷனே போதும், நீங்கள் அதே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இன்ஸ்கிரீன் எப்படி இருக்கிற சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரீன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து என்னென்ன டைப் ஆஃப் வந்து மெத்தடில் வேணும்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டுமே வீடியோ லிங்க் வர மாதிரியா இல்லை வந்து ஒரு லோகோ ஒரு லிங்க் வர மாதிரியா அந்த மாதிரி நிறையா வந்து டெம்ப்ளேட்ஸ் மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒன்று சும்மா கிளிக் பண்ணி காமிக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ உங்களுக்கே தெரியும் அதே வந்திருக்கும், மேலே ஒரு லோகோ, கீழே வந்து அந்த ப்ளூ கலர் கிட்ட வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு வீடியோ லிங்க் வைக்கணுமோ அதை வந்து நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் வீடியோ எண்டில் வந்து ஒரு இன்ஸ்கிரீன் வைக்கணும்னா இந்த ஒரு வெப்சைட்டில் தான் வைக்க முடியும். YT ஸ்டுடியோலாம் இது வரைக்கும் இந்த மாதிரி வெப்சைட் பார்த்துல, இதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கன் அமைக்க விட்டுருங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ, பை பை.